பரிசுத்தமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணைந்த நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அற்புதமான இந்த காலை வேளையில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை நாம் தியானிப்போம். அது யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14:1 வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனமாய் கேளுங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். ஹல்லேலூயா. இந்த வேத வசனம் சொல்கிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு பேசுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. எதற்காக ஆண்டவர் பேசுகிறார் அப்படின்னு சொன்னா, இவர் பரலோகத்துக்கு போக போறார், இவங்களெல்லாம் விட்டு போக போறார். அதனால அவங்க இருதயம்லாம் கலக்கமாயிடுச்சு. பாருங்க, ரொம்ப கவலையா இருக்கு. ஐயோ, இயேசு போக போறாரா, எங்களை விட்டு போக போறேன்னு சொல்றாரு. பாருங்க, ஒரு மனிதன், நான் இன்னைக்கு உங்களை விட்டு ஊருக்கு போறேன், இல்லை நான் ரொம்ப தூரமா போயிட்டு வரேன், இப்ப எனக்கு கொஞ்சம் வேலை கிடைச்சிருச்சு, அதனால நான் ரொம்ப தூர தேசத்துல இருக்கிறேன்னு சொல்லி யாராவது சொன்னா, ஐயோ போகாதீங்க, கூடவே இருங்க, என் பக்கத்துல இருக்க சொல்லுவோம் பாருங்க. அப்ப சீஷர்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு இவரு பின்னாடி வந்தாங்க, ஏசப்பா அவன் நம்பி வந்தாங்க. ஒருவேளை அப்படி இருந்திருக்கும், ஏசப்பா கிட்ட போனா ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம், நன்மையெல்லாம் கிடைச்சிருன்ற ஒரு நம்பிக்கையில வந்திருப்பாங்க. பாருங்க, இவ்வளவும் நினைச்சு இவ்வளவு காரியத்தையும் நம்பி இப்ப வந்தா ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை விட்டு போறேன், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், விசுவாசமா இருங்க, விசுவாசிங்க, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பிழைத்துக் கொள்வீர்கள். நீங்க ஆண்டவர் மேல விசுவாசமா இருக்கிறீங்களா, உங்க இருதயம் கலங்காது. வந்துருச்சுன்னா உங்க இருதயம் கலங்காது, ஏன்னா கர்த்தர் செய்வார். நிறைய நேரம் இந்த விசுவாசம் இல்லாததுனால தான் இருதயம் கலங்குது. பாருங்க, ஐயோ நடக்குமா, நம்ம நம்புறோமே ஜபிக்கிறோமே, இது வந்துருமா, இது கிடைக்குமா, இத்தனை நாள் ஜெபம் பண்ணிட்டோமே, எப்படி நடக்கும், சொந்தக்காரங்களாம் கேட்கறாங்க, என்ன இது இப்படி ஆயிடுச்சு, சொந்தக்காரங்களாம் கேட்கறாங்க, இன்னுமா ஆண்டவர் செய்யறாரு, இப்படி எல்லாம் கேட்கும் போது கலக்கம் வர. பாருங்க, ஆண்டவர் சொல்லிட்டாரு, கவலைப்படாதப்பா, விசுவாசமா இரு, ஃபெய்த் வந்தா உங்க கலக்கம் உங்களை விட்டு போயிடும். விசுவாசம் உங்க இருதயத்துக்குள்ள வந்துச்சுன்னா கலக்கம் வந்துடவே வந்துடாரு, அது குறித்து ஒரு பயமும் வந்துடாது. பாருங்க, விசுவாசம் இருக்கான்னு செக் பண்ணிட்டேன். ஆண்டவரை நம்புறீங்களா? ஏசப்பா உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார், உங்கள் இருதயம் கலங்கவே கூடாது. கவலைப்படாதீங்க, ஐயோ எனக்கு மாத்திரம் தான் பிரச்சனை, நான் மாத்திரம் தான் இந்த பிரச்சனையை சமாளிக்கிறேன், என் கூட யாருமே இல்லையே, எங்க அப்பா இல்லையே, எங்க அம்மா இல்லையே, ஐயோ யாருக்கிட்ட போய் சொல்றது, இவ்வளவு பெரிய அசிங்கம் எனக்கு தேவையான்னு சொல்லி நிறைய காரியம் நினைத்து மூளையில உட்கார்ந்து அழுது, நீங்களும் அழுது, உங்களை சுற்றி இருக்கிறவர்களையும் அழ வைத்து, பிறகு எப்படி இதை மேற்கொள்ள போறோம்னு சொல்லி தெரியாமல் தற்கொலை பண்ணிக்கலாமா, செத்துடலாமா, இந்த உலகத்தை விட்டு போயிடலாமா சொல்லி தப்பான சிந்தையெல்லாம் வந்துடும். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா கர்த்தர் சில வசனங்கள் நமக்கு கொடுப்பார், நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லியிருப்பார். அந்த வசனத்தின் மேல நீங்க விசுவாசம் வச்சா உங்க இருதயம் கலங்கவே கலங்காது. எது நடந்தாலும் நீங்க சொல்லுவீங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார், அவர் என் பக்கத்துல இருக்கிறார், அவர் எனக்காக யாவையும் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை மாத்திரம். சீஷர்கள் கிட்ட ஆண்டவர் சொல்ல, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதால் நீங்க காலையில உங்களை பார்த்து சொல்ல, கவலைப்படாது, வியாதி வந்துருச்சு கவலைப்படுறீங்களா, கவலைப்படாதீங்க, நான் உங்க கூட இருக்கிறேன், கலங்காதீங்க, விசுவாசமா இருக்க கர்த்தர் பெரிய காரியம் செய்யும். நம்ம ஜெபிப்போமா. பரலோக பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்டது நல்ல வேலைக்காக ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையில ஆண்டவரே, உங்களுடைய கருத்தில் எங்களை தாழ்த்தி, எங்கள் இருதயம் கவலைப்படக்கூடாது, கலங்கக்கூடாது என்று சொல்லி நீங்கள் எங்களோடு பேசுவீங்க. நாங்கள் விசுவாசமாக இருக்கணும்னு சொல்லி, யாரெல்லாம் இந்த காலையில கவலையோடு கண்ணீரோடு பிரச்சனையோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை விசுவாசம் தருவீரா. உங்களுடைய கருத்தை தாழ்த்தி கரங்களை பிடித்து நடத்தி எல்லா துதிகனமாகவும் உமக்கே செலுத்துகிறோம். பெரிய இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். உங்கள் இருதயம் கலங்கவே கூடாது, ஏன்னா நீங்கள் தேவன் மேலே விசுவாசமாக வைக்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.